ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை எப்படி நம்ம லாக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீடியோ யாருக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கோ ஃபேஸ் லாக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்காது. ஓகே, அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபேஸ் லாக்லாம் இருக்கிற மொபைலுக்கு எப்படி நம்ம வாட்ஸ்அப் சாட்ஸை லாக் பண்ணுறது சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாட்ஸை நம்ம வந்து ப்ரைவேட்டாக பண்ணுறதுக்காக அந்த சாட்ஸ் எல்லாம் லாக் பண்ணுற மாதிரியும், அந்த லாக்குடு சாட்டை மறை வைக்கிறதுக்காக சீக்ரெட் கூட நம்ம செட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்டோ அல்லது ஃபேஸ் லாக்கோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் கூட வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சாட் லாக்கர் ஃபார் வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சர்ச் பண்ணோடனே எனக்கு கீழே வந்துருச்சு சாட் லாக்கர் ஃபார் வாட்ஸ்அப். நீங்கள் ஓகே, இப்போ நீங்கள் சாட் லாக்கர் ஃபார் வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் சாட்டை லாக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து இருக்கு பாருங்கள் சாட் லாக்கர் சொல்லிட்டு இந்த ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டேன், இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் கேட்குது. நான் டோட்டலாக பேக் வந்துட்டு இந்த மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அந்த ஆப் வந்து நான் காமிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இருக்கும் அந்த ஆப். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் சாட் லாக்கர் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுது. இந்த சாட் லாக்கர் அப்படின்ற இந்த ஆப் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாட் லாக்கர் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் சாட் லாக்கர் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்ட் கிரியேட் கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான அந்த கோடை வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை லாக் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த சாட்குள்ளே போகும்போது கோடை வந்து கேட்கும். அந்த கோடை என்டர் பண்ணால் தான் உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மற்றவங்க கூட சாட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன கோடை செட் பண்ணணுமோ அந்த கோடை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணிருங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கோடை வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். என்டர் பாஸ்வேர்ட் ப்ளீஸ் இன்புட் கோட் அகைன். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன கோட் செட் பண்ணீங்களோ திரும்ப அதே கோட் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதனால் அதே கூட நீங்கள் வந்து திரும்ப வந்து என்டர் பண்ணிடுங்க. நான் வந்து திரும்ப என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு மேலே நெக்ஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் லாகின் கோட் ரெக்கவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் பின் கோட் ரெக்கவரி இமெயில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு இருக்கு. ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கோட் ரெக்கவரி சொல்லிட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல எதுக்காக இமெயிலை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லாக் பண்ண சாட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் தான் உள்ள போய்ட்டு நீங்கள் வந்து அந்த மற்றவங்க கூட சாட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் அந்த கோடு நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோடை நீங்கள் மறந்துட்ட பட்சத்தில் அந்த கோடை ரீசெட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான இமெயில் ஐடி வந்து இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான இமெயில் ஐடி வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சுட்டு இதில் சப்மிட் இருக்குது, சப்மிட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சப்மிட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ்பிலிட்டி பர்மிஷன் கன்சர்ன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அக்செப்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் அக்செப்ட் கொடுத்துட்டு இதில் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்சஸ்பிலிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இன்ஸ்டால் பண்ண ஆப் சொல்லிட்டு இருக்கும். இதில் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இன்ஸ்டால்டு ஆப் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதில் இன்ஸ்டால் ஆப்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாட் லாக்கர் சொல்லிட்டு இருக்குது. உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் வந்துருங்க. இதில் சாட் லாக்கர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது டர்ன் ஆஃப்ல இருக்குது, இது வந்து ஆன் பண்ணி விடலாம். இது வந்து இப்போ அந்த பாப்அப்க்கு அலோவ் கொடுத்துடலாம். இப்போ அலோவ் வந்து கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் லாக்கர் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஷார்ட்கட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதையே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் இப்படி கேட்டுச்சு அப்படின்னா, இல்லைனா இதை நீங்கள் ஆன் பண்ணால் கூட விட்டுடலாம். ஓகே, இது நான் அலோவ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்த பிறகு இதில் டேப் ஆக்சசிபிலிட்டி பட்டன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு டேப் ஆக்சசிபிலிட்டி பட்டன் இதில் செலக்ட் ஆயிருக்கா சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுற பாருங்கள். இந்த ஆப்ஷன் அதில் அந்த ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் இதில் செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆக்சசிபிலிட்டிக்கானது. ஓகே, இப்போ நான் எல்லாமே ஆன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் டோட்டலாக பேங்க் வந்துடுறேன். இப்போ நீங்கள் இந்த ஆக்சசிபிலிட்டி இது வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணிட்ட பிறகு நான் அதோட இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு சாட்டையும் லாக் பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டியாக தான் இருக்கும். நம்ம எப்படி இப்போ சாட்டை லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இதில் இருக்க பாருங்க ப்ளஸ், இந்த ப்ளஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த சாட்டை நீங்கள் வந்து லாக் பண்ண போகிறீங்களோ அந்த சாட்டை மட்டும் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் சாட் வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே கிளிக் மட்டும் தான் பண்ணணும். அந்த சாட் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அது போல் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துட்டு இப்போ நான் அதுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு பேரோட சாட் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு சாட்டை மட்டும் தான் லாக் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்கள் எத்தனை பேரோட சாட்டை வேணால் நீங்கள் லாக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தவங்களுடைய சாட்டை மட்டும் நான் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு சாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து நான் லாக் பண்ணலை, அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாட் இருக்கு பாருங்க, இதை தான் நான் லாக் பண்ணேன். இது வந்து நான் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் செட் பண்ண அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். என்டர் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிவிட்டு இப்போ வந்து அந்த அன்லாக் வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க கூட நீங்கள் தொடர்ச்சியாக மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம டோட்டலாக பேக் போயிட்டு மறுபடியும் திரும்ப இதுக்குள்ளே வரேன். ஓகே, வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது. நீங்கள் எத்தனை வாட்டி பேக் போயிட்டு உள்ளே வந்தாலும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்குது. நம்ம வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே செட் பண்ணலையே, ஏன் கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாகவே செட் ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஃபிங்கர் பிரிண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓகே, இப்போ நான் மறுபடியும் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் சாட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான அந்த பாஸ்கோடை நான் வந்து சரியாக என்டர் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சாட் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுச்சு, எனக்கு வந்து தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் பாட்டமில் கேனாட் ரிமெம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கேனாட் ரிமெம்பர் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் மார்க் போட்டுருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரெக்கவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமெயில் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. எந்த இமெயில் ஐடி வேணும் ஆட் பண்ண முடியாது. இதில் குறிப்பிட்ட ஒரு இமெயில் ஐடியை மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ரெக்கவரி இமெயில் ஐடி சொல்லிட்டு கேட்டிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன இமெயில் ஐடி ஆட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியை மட்டும் தான் இதில் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி ஆட் பண்ணிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு கோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தப்பான ஒரு இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுறேன். நான் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது என்டர் பண்ண அந்த இமெயில் ஐடி ஆட் பண்ணாமல் இப்போ வேற ஒரு இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண இமெயில் ஐடி இல்லாமல் நான் வந்து வேறு ஒரு இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தவறான ஒரு இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது இமெயில் ஐடி டிட் நாட் மேட்ச்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக இமெயில் ஐடியை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான இமெயில் ஐடி இதில் என்டர் பண்ணாத அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே வந்து ஆகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான அந்த சரியான இமெயில் ஐடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதனால் அந்த இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த இமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் என்டர் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்குது. இந்த சப்மிட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சப்மிட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. என்டர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கிரியேட் கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான அந்த புதிய கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணணும். இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டை ரீசெட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான அந்த புதிய கோடை வந்து நான் செட் பண்ணுறேன். 1-4 வரைக்கும் போட்டுக்கிறேன். உங்களுக்கான அந்த புதிய கோடை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோட் அது போல் மறந்துடுச்சு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் இன்புட் கோட் அகைன் திரும்ப அதே கோட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ என்டர் பாயிண்ட் என்டர் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் கிரியேட்டர் சொல்லிட்டு வந்து பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டோட்டலாக பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் லாக் பண்ண சாட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் வந்து ஆயிடுச்சு. கோட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து அன்லாக் வந்து ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் வந்து ரீசெட் பண்ணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ரெக்கவரி இமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த ரெக்கவரி இமெயில் ஐடியை நம்மளால் சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாட்டமில் ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணோம், ஆக்சசிபிலிட்டி சொல்லிட்டு இதை தாருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஒரு 3 செகண்ட்க்கு உங்களுக்கு இது போல் ஒரு பாப்பப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் லாக்கர் சொல்லிட்டு இப்போ ஆனில் இருக்குது, நீங்கள் வந்து இதை ஆஃப் கூட வந்து பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஷார்ட்கட் வழியாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும் போது நீங்கள் அந்த சாட்டை ஓப்பன் பண்ணி அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஓகே, மறுபடியும் இந்த பட்டனை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த சாட் லாக்கர் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாட்டுக்குள்ளே போகும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இது போல் நீங்கள் ஷார்ட்கட் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த ஷார்ட்கட் வழியாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மொபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆக்சசிபிலிட்டிக்காக. சில மொபைலில் கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுக்காத மொபைலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது யூஸ் பண்ணாமல் கூட விட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.